हाय हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू ब्यूटी मिक्स फैशन। இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு பேசிக்கான ஸ்கார்ஃப் எப்படி வேர் பண்றது அந்த வீடியோ தான். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம இப்போ 2 வீலர்ல போறோம் அப்படினு வெச்சுக்கோங்களே, இப்போ நம்ம கைக்கெல்லாம் வந்து ஃபுல்லா கவர் பண்ணிட்டு தான் போவோம், க்ளவுஸ்லாம் போடுறோம் அப்படினு வெச்சுக்கோங்களே. இப்போ க்ளவுஸ் வந்து உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் இவ்வளவு தூரம் வரும், உங்களுக்கு நம்மளோட ஸ்லீவ் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு இருக்கும், இல்ல வந்து அதோட ஷார்ட் ஸ்லீவ் அப்படினா கூட ஓகே தான். அப்படி இருக்கறப்ப உங்களுக்கு என்ன ஆகும்னா, கொஞ்சம் இந்த கேப் இருக்கு இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெயில்ல படும். சோ அது வந்து நமக்கு அது சேர்த்து ஸ்கார்ஃப்ல எப்படி நமக்கு வந்து கவர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் மெத்தட். செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த ஸ்கார்ஃப் இப்ப நம்ம வேர் பண்றோம் இல்லையா, அந்த ஸ்கார்ஃபே வந்து எப்படி நம்ம மாஸ்க் மாதிரி வேர் பண்றதுன்றதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணி போறேன். சோ ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம ஸ்கார்ஃப் மாதிரி எப்படி வேர் பண்றது, கையை கவர் பண்ணி எப்படி வேர் பண்றது அப்படின்னு நான் உங்களுக்கு காட்ட போறேன். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, காட்டன் ஷால் எடுத்துக்கோங்க. நமக்கு வந்து இப்ப சிந்தட்டிக் ஷால் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வழுக்கிட்டு வரும், அப்படி தலையில வந்து நிக்காது. சோ காட்டன் ஷால் வேணும். அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லென்த் நிறைய இருக்கிற ஷால் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு வந்து ஃபுல்லா கவர் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ அதனால நல்ல நிறைய லென்த் இருக்கிற ஷால் ஒன்னு எடுத்துக்கோங்க. இதையே வந்து டெடிக்கேட்டடா வச்சுக்கோங்க. இப்ப நம்ம ஸ்கார்ஃப் வேர் பண்ணோம்னா அதையே உங்க டூ வீலர்லயோ இல்ல ஹேண்ட்பேக்லயோ போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம இதையே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ இப்ப அது எப்படி வேர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு காட்டன் ஷால், லாங் ஷால் ஒன்னு எடுத்திருக்கேன். சோ இது வந்து இந்த சைடு இருக்கும் இல்லையா, இந்த லென்த் சைடு, அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் இது பண்ண போறோம் இருக்கு இல்லையா, இந்த பிரெத் சைடு, இது வந்து நம்ம இப்போ நம்ம வேர் பண்ண போறோம். இந்த சைட் எடுத்து நீங்கள் இது இப்படி எடுத்து இது வந்து இங்கே வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இன்கேஸ் இந்த பீச்லாம் இருக்குது அப்படின்னா அது வந்து நீங்கள் அந்த இந்த சைடில் வேர் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு மீதி வந்து நமக்கு கட்டுறதுக்கு இருக்கும். ஸோ ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீச் மாதிரி இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த சைடில் வர மாதிரி, லெஃப்ட் சைடில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இந்த எண்டில் வந்து நம்ம வேர் பண்ண முடியுமோ அவ்வளோ வந்து உங்களுக்கு மீதி ஷால் இருக்கும் நமக்கு வேர் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படி தலைக்கு மேலே இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்படி ரெண்டு காதுக்கு பின்னாடி வச்சுருங்க. அப்படி உங்களுக்கு இந்த மாதிரி நிற்கலை, க்ரிப்பாக நிற்கலை அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து ஒரு நாட் போட்டுக்கலாம். மோஸ்ட்டாக இதுக்கு வந்து தேவைப்படாது, காட்டன் ஷாலாக இருந்தால் தேவைப்படாது. மீதி இருக்கு இல்லையா, ஸோ இந்த சைட்லேருந்து வருது இல்லையா, அது வந்து நீங்கள் இப்படி எடுத்துக்கலாம். இப்படி எடுத்துட்டு அதை கொண்டு போய் நீங்கள் இப்படி கட்டலாம் ஃபேஸில். நீங்கள் இப்படி வேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கையும் சேர்ந்து கவர் ஆகும், உங்களுக்கு ஃபுல்லாக கை வந்து கவர் ஆகும், உங்களுக்கு இது வரைக்கும் கூட வந்து கவர் ஆகும் கையு. ஸோ இப்போ இதே வந்து நான் உங்களுக்கு இன்னொரு மெத்தட் காட்டுறேன். இப்போ நம்ம வந்து இந்த சைட் வேர் பண்ணாமல் எல்லாரும் என்ன தப்பு பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த தலையிலேருந்து வருது இல்லையா அது வேர் பண்ணாமல் நம்ம வந்து இதில் வேர் பண்ணுவாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பீச் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த பீச்ல வேர் பண்றாங்க அப்படின்றப்போ, ஸோ இந்த பீச் இருக்கிறதுல வேர் பண்ணா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து இவ்வளவு தூரம் தான் வரும், இதுக்கு மேல நம்ம இழுத்து விட்டோம் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இவ்வளவு தூரம் வரைக்கும் வராது. ஸோ இவ்வளவு தூரம் தான் உங்களுக்கு நிற்கும், இந்த சைடும் பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் தான் உங்களுக்கு நிற்கும். ஸோ அதனால நம்ம அந்த பீச் இருக்கிற சைடு, அதாவது இந்த சைடு நம்ம வேர் பண்ணாம இந்த தலையிலிருந்து வர இந்த சைடை வேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய வந்து இந்த லென்த் கிடைக்கும். ஸோ இது வந்து நம்ம இப்போ வேர் பண்ணுறோம் இல்லையா, இது வந்து நம்ம இப்படி நார்மலாக வேர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் மெத்தட் படியே நம்ம வேர் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதே எப்படி மாஸ்க் மாதிரி வேர் பண்ணுறது டபுள் லேயராக அப்படின்றது நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இப்போ நம்ம இதில் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு நமக்கு ஃபேஸு. ஸோ இதே வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இந்த துணி இருக்கு இல்லையா இதில் வருது இல்லையா, ஸோ இதையே வந்து நீங்கள் இப்படி எடுத்துக்கலாம். நீங்கள் இதை வந்து இப்படி இப்படி எடுத்துட்டு இதையே வந்து நீங்கள் இன்னொரு லேயராக மேலே வச்சு இப்படி கட்டிடலாம். இது வந்து நான் ட்ராவலிங்க்கு சொல்லலை, ஜஸ்ட் மாஸ்க் மாதிரி வேர் பண்ணுறதுக்கு. ஸோ இப்படி வேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டபுள் லேயராக இருக்கும், கொஞ்சம் திக்காக இருக்கும், உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து என்ன சொல்கிறது அந்த டஸ்ட் அதெல்லாம் வந்து உங்களுக்கு வராது. ஸோ இந்த மாதிரி டபுள் லேயராக வேர் பண்ணிங்கன்னா நீங்கள் மாஸ்க் மாதிரி வேர் பண்ணிக்கலாம். இப்படி வேர் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் டூ வீலரில் போகும்போது வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப ஒரு சிம்பிள் அண்ட் பேசிக்கான ஒரு வீடியோ தான், பட் எல்லாருக்கும் இந்த டைமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறக்காமல் என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை.